ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த இடத்துல நம்ம இதை பற்றி பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ளூவால் ஸ்கின் எப்படி எடுக்கிறது பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இனி பார்த்தீங்க இந்த ஈவெண்ட் வந்திருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா மணி இஸ் க்ளூவால் ஸ்கின் வந்துச்சு, நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிரேட்டில் தான் விட்டுருக்கானுங்க. ஸோ இந்த க்ளூவால் ஸ்கின் எப்படி நம்ம எடுக்கிறது பற்றி பார்க்க போகிறோம், அந்த ட்ரிக்கை பற்றி எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எத்தனை பார்த்தீங்கன்னா இந்த க்ளூவால் நம்ம ஒரு க்ளோஸ் அப் வியூவில் பார்த்தலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக இந்த க்ளூவால் வந்து சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்ட ஒரு 1000 டைமண்ட் இருந்தால் இதை பார்த்தீங்கன்னா கேரண்டியாக எடுத்துல சொல்கிறேன், மேலே அவங்க அப்படி போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த க்ளூவால் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் அப்பில் பார்த்துக்கோங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல ஸ்டோ ஏற்கனவே சொன்ன மாதிரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கிரேட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேரண்டிடு சொல்லிட்டு போட்டு பண்ணுங்க க்ளூவால். அது காரணம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 1000 டைமண்ட் இருந்தால் பார்த்தீங்கன்னா க்ளூவால் வந்து கேரண்டியாக எடுத்துடலாம். என்னடா சொல்கிறேன், 1000 டைமண்டாக சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம், நான் இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே போட்டிருப்பானுங்க, ஸோ பர்மனெண்ட்டாக எடுத்துக்கோங்க சொல்லிட்டு கேரண்டீடு ப்ரைஸ் சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமேல இந்த டோக்கன் இருக்குல்ல, நம்ம வந்து இந்த கிரேட் ஒன்று வாங்க போது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று நமக்கு இந்த க்ளூவால் கிடைக்கும், இல்லை இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரேட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 டோக்கன் கிடைக்கும், 1, 2, 3, 5 இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டோக்கன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அந்த கிரேட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஒரு 40 டோக்கன் கிடச்சிச்சுனா இந்த க்ளூவால் வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கிரேட்லேயே பார்த்தீங்கன்னா லக்கு இந்த க்ளூவால் கிடச்சி டோக்கனுக்கு பதிலாக டோக்கன் கூட சேர்ந்து வந்துடும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 கிரேட் பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரே நேரத்தில். ஸோ நான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு 10 கிரேட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அந்த 10 கிரேட் பர்ச்சேஸ் பண்ணப்போ அதில் ஒரு இந்த க்ளூவால் ஸ்கின் வந்துச்சுன்னா உங்களுக்கு லக் தான். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து மொத்த டைமண்டை பிடிங்க, அட்லீஸ்ட் ஒரு 600 டைமண்ட் ஆச்சு பிடுங்குவானுங்க, கண்டிப்பாக அவ்வளோ டைமண்ட் பிடிங்கிற பார்த்தீங்கன்னா க்ளூவால் ஸ்கின் தருவானுங்க. ஏன்னா இந்த க்ளூவால் ஸ்கின் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 கிரேட் வாங்கினா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். 40 கிரேட் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1000 டைமண்ட்ஸ் வேணும். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா க்ளூவால் ஸ்கின் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40 டோக்கன் வேணும். ஸோ நீங்கள் 40 கிரேட் கிடச்சிங்கன்னா உங்கள் கிரேட்டுக்கு ஒரே டோக்கன் கிடச்சா கூட 40 கிரேட் தான் 40 டோக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட்ஸ் நான் பேசிட்டு உங்களுக்கு வேணுமா நம்ம சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ 1000 டைமண்ட்ஸ்னா க்ளூவால் பார்த்தீங்கன்னா நீங்களே எடுத்துலாம். எதுவுமே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு 10 கிரேட் நம்மளால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் டிஸ்கவுண்ட் கூப்பனை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 டைமண்ட் பார்த்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஸோ 240 டைமண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 கிரேட் வாங்கிடலாம். ஸோ இந்த 10 கிரேட் வாங்கி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கு இருந்தால் அந்த க்ளூவால் ஸ்கின் கொடுத்துருவாங்க, அப்படி இல்லை டோக்கன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேனர் பவுண்ட்ரி இந்த மாதிரி இது போன ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது கைஸ். அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒன்று இந்த க்ளூவால் ஸ்கின் கிடைக்கும், இல்லைனா பார்த்தீங்கன்னா டோக்கன் கிடைக்கும். ஸோ இந்த கிரேட்லேயே எடுக்கிற ட்ரிக்கை பற்றி எப்படி நம்ம சொல்லப்படும், எப்படி நம்ம க்ளூவால் எடுக்கிறது பற்றி சொல்லிவிடும். இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியோட முடியுது. ஸோ ஃபஸ்ட் எத்தனை நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து நூப் அக்கௌண்ட் மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த க்ளூவால் ஸ்கின் கிடைக்கணும்னா அதை பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க, எல்லாமே பார்த்து டிஃபால்ட் வச்சுருங்க. எமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ட்ரிக் தான். அப்புறம் வெஹிக்கல் ஸ்கின் பேக் பேக் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டிஃபால்ட் வச்சுருங்க, லூட் பாக்ஸே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வச்சுருங்க. அப்புறம் சர்ட் போர்டு பேராஷூட் உங்ககிட்ட என்னென்ன இருக்கும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆகிட்டீங்க, அவதார் பேனர்ன்னு எல்லாத்தையுமே. ஸோ இப்போ ஒரு புதுசாக நம்ம ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்ட் பண்ண அக்கௌண்ட் இருக்கும் அப்படி ஆகிட்டீங்க. பெட்டியை பார்த்தீங்கன்னா மறக்காம இருக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கேரக்டர் சேஞ்ச் பண்ணுங்கள் முக்கியமாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடம் கேரக்டர் எக்யூப் பண்ணுங்கள். ஸோ ஆடம் கேரக்டர் எக்யூப் பண்ணிட்டு கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் சொல்லிட்டுருக்கா, சேஞ்சுக்கு பக்கத்தில் வைங்க நீங்கள் கரெக்டாக. ஸோ இப்போ கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அந்த கேன்சலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு கிளாசிக் மேட்ச் ஆடுங்க. ஸோ ஒரு கிளாசிக் மேட்ச் ஆடிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு 10 கிரேட் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் க்ளூவால் கிடைக்குதா பாருங்கள். அப்படி கிடைக்கலன்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு கிரேட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு கிரேட் ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா கிடைக்கலனா செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கேட்ச் வந்து கிளியர் பண்ணணும். இதுதான் அடுத்த ட்ரிக்கு. ஸோ அதை சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் கிளியர் கேட்ச் இருக்குது சொல்லிட்டு பாருங்கள், இந்த கேட்ச் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ இது கிளியர் பண்ணிட்டு ஆட மேட்ச் ஒரு மேட்ச் ஆடிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிரேட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க, அதில் உங்களுக்கு கிடச்சிச்சா சம்மளை. அப்படி இல்லைனா பொறுமையாக ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் இருக்குது சொல்லி இஷ்டத்துக்கு கொடுத்தீங்க இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு 1000 டைமண்ட்ஸ் பிடிங்கிற பார்த்தீங்கன்னா க்ளூவால் ஸ்கின் தருவாங்க. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா க்ளூவால் உங்களுக்கு வேணும்னு ட்ரிக் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக க்ளூவால் சுத்தமாக பிடிக்கல கைஸ் எப்படி பார்த்தாலும் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 250 டைமண்ட் வந்து 500 டைமண்ட் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதா தரப்போறானுங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு கிளாச் கிளியர் பண்ணி கிடைக்கலனா கோல்டு ராயில் ஒரு ஸ்பின் பண்ணிட்டு திருப்பி போய் பார்த்தீங்கன்னா கிரேட் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த கிரேட் ஓப்பன் பண்ணி க்ளூவால் பார்த்தீங்கன்னா நல்லா தொட்டு விட்டுருங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா க்ளூவால் ஸ்கின் எடுக்க முடியும். இதுக்கு பேசாமல் உனக்கு பார்த்தீங்கன்னா டாப் அப் இவெண்ட்டில் விட்டு போயில ஒரு 500 டைமண்ட் டாப் பண்ணி க்ளூவால் ஸ்கின் கொடுத்துற சொல்லிட்டு எதுக்கு இப்படி பண்ணுறான்னு சொல்லி எனக்கு எஞ்சமாக பிடிக்கல. ஸோ நீங்கள் அந்த க்ளூவால் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான ஒரே ட்ரிக் கைஸ். இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமலும் போடலாம். இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னி வரைக்கும் ஒர்க் ஆனதே உண்மையை சொல்லணும்னா, ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து 90% ஒர்க் ஆகிருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுதாங்க எப்படி ப்ரோ கன் ஸ்கின் பர்மனெண்ட் இருக்குது சொல்லிட்டு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை தான் நான் சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரோ வேலை செஞ்சிட்டு ப்ரோ பர்மனெண்டாக கிடச்சிட்டு சொன்னாங்க. அதே ட்ரிக் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் யாரை க்ளூவால் எடுத்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா க்ளூவால் கூட நமக்கு நல்லா க்ளோஸ் அப்ளே காமிச்சிட்டு யூஸ் பண்ணி கூட பார்த்தோம். நம்ம எடுக்கல, ஆனால் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் இல்லை. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து 160 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 டைமண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எது கொடுத்துருவாங்க சொல்லி எல்லாருக்கும் இப்போ நல்லா புரிஞ்சுருக்கேன். நம்ம கூட பார்த்து வீடியோ சொல்லியிருப்போம், கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம டைமண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி எக்கச்சக்கமாக ஈவெண்ட்ஸ் வரும்போது அதுக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 800 டைமண்ட் 160 ரூபாய் கொடுத்துருக்காங்க சொன்னேன். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சோலையாக 2000 டைமண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஈவெண்ட்ஸ் விட்டுறானுங்க. இந்த மணி இஸ்ட் என்ன வந்து சொல்கிறது தெரியல. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்க்குறேன், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்பி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் என்ன சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ்.